என்னாச்சு? ஒருத்த பச்சை காரில் இடிச்சு போட்டா சார். நம்பர் நோட் பண்ணீங்களா? தூரத்தில் தெரியல சார். காட் ஷீஸ் ப்ளீடிங் ஹெவிலி. தூக்கு தூக்கு. இருங்க சார், ஆட்டோ எடுத்து வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. இவங்க உங்க சொந்தமா? இவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷீஸ் டெட். இது உள்ள தொலைங்க. சார் ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட் வாங்க. ஹலோ சார், என் பொண்ணுங்க பொண்ணுங்க. சாரி சார், அவங்க இறந்துட்டாங்க. சார் குழந்தைங்க சார், என் குழந்தைங்க பார்த்துங்க சார், என் குழந்தைங்க பார்த்துங்க. உங்க கால விழுந்து கேட்குறேன் சார், உங்க கால விழுந்து கேட்குறேன். என் பொண்ணுங்க பார்த்துங்க சார். ஐ கடவுளே கடவுளே, என் குழந்தைங்க எடுத்து பிரிச்சுடாத, என் உயிரோட எடுத்துக்க. ஏப்பா பவானு, அப்பா அப்பா, ஐயா என் தெய்வத்தை பிரிச்சுடாதுங்க ஐயா. ஐயா ஐயா, உங்க கால விழுந்து கேட்குறேன் ஐயா. ஐயா ஐயா, என் குழந்தைங்க பார்த்துங்க ஐயா. Ready, take! தனியா எதையோ வாட்சிட்டு இருக்க. சாரி சார். சிதார்த்!
சுனை கொண்டவர் யார் அன்னை பாலென்றாலே, அருளின் ஊற்றை கண் திறந்தவர் யார் இறைவன் உயிரென்றாரே. பெருங்கை ஆசையிலும் இருக்கை ஓசையிலும் பொய்யெங்கும் புன்னகை பூக்கட்டுமே. ஒரு கால் ஷீட்டுக்கு 9000, அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியல, இங்கே வந்து பிச்சை எடுக்கிற. உன்னால் எனக்கு வேலை போயிருண்டா? கல்ல ஏன்டா அப்படி பிஹேவ் பண்ண? உடச்சு போட்டு அந்த பொண்ணை விட்டு வெளியவா. போ. இதோ நம்ம வாழ்றோமே, இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நீ எதுக்கு பிறந்திருக்க? நீ எதுக்கு காலேஜ் போற? நான் எதுக்கு இங்க உட்காந்து பேசுறேன்? இதோ அவர் வராருல, அவர் வாசிக்கிற மியூசிக் என்ன மீனிங்? ஸோ சிகரெட் இருக்கா? ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பிளே பண்ண பாட்டை கேட்டேன், பிளஸ்ஃபுல். அதை பற்றி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. செல்ற ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? தேங்க்ஸ். குடிக்கிற தப்பு இல்லையா? குவெஸ்சன்ஸ்க்கு யாரும் பதிலே சொல்ல மாட்டாங்க. ஹாய் மகேஷ்.
ஹலோ சொல்லு மகேஷம்மா. ஆ, லிஃப்ட் அப் ரெடி ஆகும். எங்க அவங்க டெய்லி ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா, நான் பாடில்ல. இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். இன்னும் சாப்பிடல. என்ன சாப்பிடணும் தெரில. இனிமேல் தான் ஃப்ரிட்ஜை பார்த்து. நான் இங்கே தான் ஓப்பனர் வச்சேன். மா, ஃபோனை வேமா, நான் அப்புறம் பேசுகிறேன். யாரு? ஏய் மகேஷ், என்ன பண்ற? தூங்கல? வா. அங்கே பாக்குற?
மாமா, எங்க எல்லாரையுமே கொஞ்சம் ரோட்ல கொண்டு போய் விடுறீங்களா? எதுக்கு? நீ தான் எல்லாரையும் கூட்டிட்டு போவ. ஏன் பாப்பா நினைத்த? ஏன் கண்ணு வேகமா இருக்கிற? ராஃபோர் கோட்டர் தேரம் என்ன போனவன் திரும்ப வரான்? பேக் அந்த குழந்தைட்டு கொடுங்க. நான் 20 வயசுமா அண்ணே, இத புடிங்க. ஏய் மகேஷ், எவ்வளவு வேறண்டா தனியா விளையாடிட்டு இருப்ப? வா போலாம்.
என்ன சித்தார்த்? மகேஷமா, கொஞ்சம் ஓபனர் தரீங்களா? ஓபனரா? ப்ளீஸ். இந்த வீடு எப்படா வாங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் இல்லை, நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இது புது வீடுடா, நாங்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்தோம். ஆசை நிறைவேறாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டா அவங்க ஆவியா? நான் தைரியமாக இருக்குதா உன்னை வந்து படிக்க சொல்லியிருக்கேன். எனக்கு பயமாக இருக்குடா. நான் பக்கத்தில் இருக்கேன்ல, தைரியமாக இருடா. நீ எக்ஸாசிஸ்ட் படம் பார்த்துருக்கியா? அதுல அந்த பேய் படிக்கட்டுல தலையில வாய் மட்டும் சும்மா படு. இல்ல தள்ளாம படுறா. நான் தள்ளடா. ஏ சொன்னல, ஏடா தள்ளுற? டேய், நான் எங்கடா தள்ளன? நீ தள்ளியாடா? நான் தள்ளடா. டேய் டேய், இங்க வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. யாரா நீங்க? என்னடா பண்றீங்க ரோட்ல? சார், நாங்க நல்ல குடும்பத்துல இருந்து வரோம் சார். ஜெட்டியோடவா சார்? எங்க வீட்டுல பேய் இருக்கு சார். ஆ, ஆமா சார். இந்த எக்ஸாசிஸ் படத்துல பேய் படிக்கட்டுல தலையில வருமே, அந்த மாதிரி இடம். என்னடா படம் ஓட்டுறீங்க சார்? கொஞ்சம் செல்லு கொடுக்குறீங்களா? அது எதுக்கு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லணும் சார். ஆ, நம்புங்க சார். அங்கே என்னடா பண்றீங்க? யோ 304 கீழ்பாக் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி ரெண்டு பேரும் எஸ்கேப் பாப்பாரு சார். சார், நாங்கள் ரெண்டு பேரும் வயலனிஸ்ட் சார். இளையராஜா சார் பாட்டுலாம் ப்ளே பண்ணுறோம் சார். இது வேறையா சார்? கொஞ்சம் செல்ல கொடுக்குறீங்களா? நம்பர் சொல்லு. 9176251213. டீ குடிச்சா கிளம்புங்கப்பா. அப்படி என்னதான் இருக்க பேப்பரில்? அடுத்த வீட்டு ஜன்னலை திறந்து பார்க்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமா? இந்தாங்க விடுங்க. சால்வ் பண்ணிடலாம். எப்படா? கொஞ்சம் செலவாகும். டேய், எவ்வளோ நாளும் பரவாயில்லடா, எனக்கு இந்த ப்ராப்ளம் வெளியே வரணும். எப்படா சால்வ் பண்ணுங்க? ஆவிய மலா.
டேய், 50,000 கட்டு ஒன்று எடுத்து அந்த டேபிள் மேலே வை. 50,000 எடுத்துக்கூடா. உன் சொந்த ஊரில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு வடக்கால் இருக்கிற கேணியில் ஒரு பச்சை புள்ள குடி புகுந்துருக்கு. 27 வருஷமாக அது அங்கே படுத்து கிடக்குது. அதுக்கு மனசில் ரணம். அந்த ரணம் ஆறாமல் உன்னை தேடி வந்திருக்கு. அந்த ரணத்துக்கு காரணம் உங்கள் சொந்தத்தில் யாரோ செஞ்சவனே. அதுக்கு வயத்தில் 4 மாத சிசு. அம்மாவும் பிள்ளையும் ஒரு கழிச்சு படுத்துருக்காங்க. அது வெளியிட்டு அடக்கம் செஞ்சா என்ன பண்ணாத? 10 பவன் தங்கத்தில் தொட்டில் செஞ்சு கொடுங்க. அதை கொண்டு போய் ஆளரவம் இல்லாத காட்டில் புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டா இந்த வீட்டில் நடக்கிற அக்கிரமம் நின்னுடும். இந்த பரிகாரம் எப்போ பண்ணுறது? நாளைக்கு பண்ணிடலாம்டா. ராஜேஷ். எஸ் மேம். பணம் அங்க பேக்ல? பேக்ல இல்ல, நான் தான வச்சேன். அப்ப எங்க போச்சு? அவர் பேக்ல பணத்தை வச்சத நான் பார்த்தேன் மேடம். இங்க தான எடுத்து பேக்ல வச்சேன். அப்ப எங்க போச்சு? எங்க போச்சு? இங்க தான வச்சேன்.
ராஜேஷ், ராஜேஷ். எஸ் மேம். ஹலோ, என்னது? நான் உங்க வீட்டுல கார் கேட்டேன், கார் கொடுத்தாங்களா? கார் கொடுத்தாங்களா? கலெக்டப்போ அடிங் தீப்படி சைஸ்ல கார் கொடுத்து யாரை ஏமாத்துறீங்க? அதே தெருல தான் எங்க அண்ணி இருக்காங்க. நாலாவது வீடு. எங்கடா போனே? சரி நான் வரேங்க. தேங்க்ஸ் மா. மகேஷ், அங்க என்ன பாத்துட்டே இருக்க? வா போலாம். 5 மணிக்கே கிண்டி வந்துட்டேன். நல்ல வேளை ஸ்பேர் கீ இருந்தது. புதுசா வேலைக்காரி யாராவது வச்சிருக்கியா? வீடெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு. இந்தா மகேஷ் அம்மா டீ கொடுத்தாங்க, நீயும் சாப்பிடு. நீ எதுக்குமா வந்த? எதுக்கா? எத்தனை வாட்டி போன் பண்ண? எப்ப போன் பண்ணாலும் போன் அவே. அப்புறமா பேசுறேன், 10 நாள் கழிச்சு பேசுறேன். என்னடா என்னாச்சு உனக்கு? அப்பா எங்க? மண்டபம் ஆடிட் போயிருக்காரு. என்னடா என்னடா அங்க இருட்டுல பாத்துட்டு இருக்க? அம்மா என்னடா? அம்மா என்னடா? நீ முதல்ல கிளம்மா. என்னடா சொல்ற? இந்த வீட்டுல பேருக்குமா? என்னது? நிஜமாமா இந்த வீட்டுல பேருக்கு? சே, எந்த ஏஜ்லடா இருக்க? அவன் மாஸ்க் சேட்டலைட் அனுப்புறா, நீங்க பேருக்குன்ற காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும். டேய், எங்கடா போற? நீ அப்படியே உட்காரு. மகேஷப்பா, எனக்கு அவசரமா ஒரு பீர் வேணும். என்ன பீரா? என்கிட்டயா? டெய்லி நைட் 12 மணி நீங்க மொட்டை மாடியில பீர் அடிக்கிறது தெரியும். சத்தம் போடாதப்பா. எனக்கு உடனே பீர் வேணும். இன்னத்துக்கு எப்படி மகேஷம்மா? இது இது நானே தரேன். எங்கடா போன? என்னது? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தெரியும்? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? ஹலோ, மிஸ்ஸஸ் ஜானகி சௌந்தரராஜன் ஸ்பீக்கிங். மண்டபம் கோஸ்ட்கார்ட்ல இருந்து டாக்டர் சுரேஷ் பேசுறேன் மேடம். எஸ் மேம், ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் பதறாம கேளுங்க. இங்க ஆடிட் வந்த உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் சௌந்தரராஜனுக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட். எஸ் மேம், அவர் இடது காலில் ஒரு சின்ன ஹேர்லைன் கிராக். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. அவரை வீட்டுக்கு போக சொன்னோம், அவர் கேட்க மாட்டேங்கிறார். வீட்டுக்கு தெரிய வேணாம்னு சொல்கிறாரு. பட் ஹி நீட்ஸ் சம்படிஸ் அசிஸ்டன்ஸ். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ யாராவது வந்து அவரை கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வேல, உங்கள் ஹஸ்பண்ட் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது அவர் பாக்கெட்டில் செக் பண்ணும்போது இருந்த ஒரு டைரியில் உங்கள் நம்பர் இருந்துச்சு. சாரி டு டூ தட் மேம். டாக்டர்? எஸ் மேம். ஃபோனை உங்கள் பக்கத்தில் இருக்க பையன் கொடுக்குறீங்களா? மேம் டே பொறுக்கி சித்தார்த்த, என்ன உன் ஃப்ரெண்டை வச்சு ட்ராமா பண்ணுறியா? உங்கள் அப்பா மண்டபம் ஆடிட் போயிருக்காருன்னு நான் போய் சொன்னேன். அவர் வீட்டில் உட்காந்து 2020 கிரிக்கெட் பார்க்குறாரு. லீவ் போட்டு கிரிக்கெட் பார்க்குறேன்னு சொல்லாத, திட்டுவான்னு அவர் தான் போய் சொல்ல சொன்னார். நீ என்னடானா ஏதோ சித்து வேலையெல்லாம் பண்ணுற? ஏன் என்ன வீட்டு விட்டு கிளப்புற? ஏதோ பெயின, இப்போ அப்பா ஆக்சிடென்ட்ற, என்ன ஃப்ராட் பண்ணுற? ஏதா பொண்ணு கண்ணு வச்சு கொடுத்துன பண்ணுறியா? ஐயோம்மா, அதெல்லாம் இல்லை. வேற என்ன? நீ வீட்டுக்கு வா,
கம்பியை காய வச்சு குண்டில சூடு போடுறேன். ஐயோ மேம், அவ்வளவு வயலன்ஸ் வேணாம். அடி செருப்பால நீ வீட்டு பக்கம் வாடா, உன பிளக்க மாத்தால அடிச்சு பே ஓட்டுறேன். டே சித்தார் தெருமே, உனக்கு என்ன வேணும்? நான் கறிக்கடையில இருக்கேன், சிக்கனா மட்டனா? கொஞ்சம் வெஸ்ட் வாங்கி குழம்பு வை. ப்ராப்ளம் அன்சால்வ். ஐடியா அப்ப நீ என்ன சொல்ல வேண்டியது? நீ எல்லாம் ஃபோன் பண்ணீங்க, நான் இவ்வளவு சீரியஸா நீங்க விளையாட்டு இருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆக போதா? அந்த பேய் ஏதாவது பண்ண அந்த பொண்ணு நிஜமா இதை பண்ண போறாடா. இந்த காட்டில் ஒரு பெரிய லயன் இருந்துச்சு, அது எல்லா அனிமல்ஸும் சாப்பிடும். அப்போ ஒரு முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? சிங்கராஜா, சிங்கராஜா, நான் தினம் உனக்கு ஒரு அனிமல் அனுப்புறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிச்சான். அப்போ சிங்கம் என்ன சொல்லிச்சான்? ஏ குட்டி முயலே, நீ சொல்லுது. நீங்க சித்தார்த் மதரா? ஆமா. ஒன்றும் இல்லை, முந்தான இது சில்ட்ரலன் சித்தார்த் ஒரு 500 ரூபா வாங்கினாரு. அவர் வீட்டில் இருக்காரா? இதை கொஞ்சம் பிடிப்பா. தேங்க்ஸ். யூ வெல்கம் மேம். காய்கறி விலை ரொம்ப ஏறி போயிடுச்சா? ஆமாப்பா. ஓ கம். என்னடி குழம்பு இது? சாணி கரைச்சு குழம்பு வச்சிருக்கியா? மனுஷன் திம்பான அடி இது? மனுஷன் திம்பான அடி? சொன்னதை தானே அங்க நான் சமைச்சு வச்சிருக்கேன். அடிங். ஐயோ, இப்படி காலையிலே குடிச்சிட்டு வந்து என்ன கொல்றானே? வாய மூடி. நீ நல்லா இருக்க மாட்டையா? நீ உருப்படாம போயிடு. யோ, என்ன இப்படி போட்டு அடிக்கிற? உனக்கு அறிவு இல்ல? ஒரு பொம்பளை எப்படியா போட்டு அடிக்கிறது? ஏய், இது என் பொண்டாட்டி, நான் அடிப்பேன் உதப்பேன். யாரு நீ? பொம்பளை. பொம்பளை அடிச்சா பொம்பளை கேப்பேன். அதுக்கு? ஐயோமா, நீங்க போயிருங்க, இந்த ஆள் மிருகம். ஏய், நான் மிருகமா? உன்னாலதான் Ah!
பண்ணிட்டேன்டா. எங்க? பாத்ரூம்ல. யாரோ முதுகுல கை வச்சு தள்ளமா இருந்துச்சா? என்னது? நல்லா யோசிச்சு சொல்லுமா. பாத்ரூம்ல யாரடா வருவா? ஏய், என்னடா? எங்கடா எடுத்துட்டு போற? என்னடா பண்ற? என்னடா? எங்க விழுந்த? எப்படி அடிபட்டுச்சு? டா, இந்த சோப்பு இருக்குல, இதை எடுத்தேன், தவறி கீழே விழுந்துருச்சு. நான் திரும்பி எடுக்கலாம்னு குனிஞ்சேன், சோப்புல கால் வழுக்கி திண்டல தலையை மோதிட்டேன். என் தலைமையில அடிச்சு சொல்லு, நீ வழுக்கி வந்தது உண்மைதானு? நம்ப 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 அடிப்போடா. சித்தார்த், இந்த டீ குடி. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லம்மா. நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்லம்மா. அப்போ அந்த செருப்பு யாருதுடா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுது. நான் வேணா அந்த பொண்ணை பார்க்கட்டுமா? அவ செத்து போயிட்டா. ஆனா அவன் செத்து போய் செத்து போய் விடு. அம்மா இங்க இருக்கிறது உனக்கு தொல்லையா இருக்கா? நீ நானுக்கு உயிர்மா. சரி போ, டிக்கெட் எடு, நான் மதியம் பஸ்க்கே கிளம்பிடுறேன். நிஜமா? நல்லா ரெக்லைனிங் சீட் இருக்கிற பஸ்ஸா பார்த்துடு. 12 மணி நேரம் ஜேர்னி, முதுகு வலிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் வரும், அதுக்கப்புறம் மில்கி வே, அதுக்கப்புறம் நிறைய கேலக்சிஸ், அதுக்கப்புறம் என்ன? அங்கே கடவுள் இருக்காரா? அங்கே என்ன சேர் போட்டு உட்காந்துட்டு
பாவி எங்கடி ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வாடி, வெளியே வாடி. என்னடி வேட உனக்கு? என்ன ஏன்டி இப்படி கொள்ற? நான் உனக்கு என்னடி தப்பு செஞ்ச? நான் நல்ல தரடி போட்டேன் உனக்கு. என்ன ஏன்டி இப்படி சாவடிக்கிற? நீ கண்ணால பார்த்த இல்லடி. உன்னை காப்பாத்துறா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, நீ செத்த உடனே நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன். ஆனா நீ பாருடி போய் பாருங்க. என்ன நினைச்சிட்டீங்க? நீடா 1000 ரூபாய் கட்டணிட்டுற, அந்த பொண்ணு அப்பா வந்து 10000 ரூபாய் கட்டணிட்டுறான். நான் பிச்சைக்காரனா? அவர் எதுக்கு காசு கொடுத்தாரு? அந்த ஆளுக்கு பேய் பிடிச்சி போச்சு. அவன் பொண்ணை கொண்டவனை கண்டுபிடிக்கணுமா? காலங்காத்தாலும் 6 மணிக்கு வந்து என்ன காரு, என்ன கலரு, என்ன நம்பர்னு போலீஸ்கார மாதிரியே கேள்வி கேட்டு தாலி அறுப்பான். ரெண்டு நாளா ஆளை காணும், இப்ப நீ வந்துட்டேன். துட்டு வேலையா காலை பிடிக்கிறேன். திருச்சூலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால ஒரு ஐஸ் ஃபேக்டரி, அந்த ஆளு தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, போங்க.
அண்ணே இந்த ஐஸ் ஃபேக்டரி ஓனர் இல்லையா? மானிட்ரால் 100 ml கொடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் நதிங் டு வரி, ஷீல் பீ ஆல் ரைட் இன் 2 டேஸ். எப்படி டிஸ்சார்ஜ் டாக்டர்? 3 டேஸ்ல. யார் நீங்க? சித்தார்த் ஃப்ரெண்ட் டாக்டர். இவ்ளோ கூட்ட வேணாங்க. இந்த அம்மாவோட சந்தனமத்தலாம் வெளில அனுப்புங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் ப்ளீஸ் வெளியேறுங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்ன 3 நாள்ல நம்ம எதா பண்ணி ஆவணும்டா. இங்க நைட்டோட அந்த பேய் வீட்டை காலி பண்ணிடும். வா. காலைல வரைக்கும் கதவு திறந்து வைக்க சொன்னாங்க. நான் வேணா மகேஷ் அப்பாவை கால்டர்லயே படுத்துக்க சொல்றேன். கொஞ்ச நேரம் வானத்தை அப்படியே உத்து பாருங்க. என்ன பிளாட்டோ? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். பட் நான் இன்னும் சாப்பிடலையே. ஒரு 500 rupees கொடுங்க ப்ரோ. மண்டை காஞ்சி படுத்துருக்கோம். பேசாம ஒரு தலை ஒருவனுக்கு உணவு தள்ளி விட்டுருவோம். ஓடு. என்ன சார் ஆயிடுச்சு? ஏய் அதான் சார் சொல்லியிருக்காருல, லைஃப்ல ஃபெயிலியர் எல்லாம் சகஜம்தான்னு. என்ன சார் பண்ண போறீங்க? என்ன சார் பண்ண போறீங்க? இதை வச்சு திருட போறான் சார். திருட தப்பு இல்லையா? கூட்டம் விட திருடா தானே தப்பு?
என்னது எங்க போறீங்க? நான் போறேன். உன் பொண்ண கூட்டிட்டு போ. டேய் போட. யோ நான் சொல்றத கேளு. டேய் என் பொண்ண கிட்ட போணும்டா, வழி விடுற. உன் பொண்ணு கிட்ட இருக்கா? அவளை கூட்டி போ. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? நைட்ல வந்து ரவுடி தனம் பண்ணி என்னை கூட்டி வந்து மனுஷரா இருக்க மிருகமாக்கிடாத. என்னைய பண்ணுவே? டேய் நான் மனுஷனா இருந்தாயா? உன் பொண்ணு சாக கிடைக்கல, நான் மனுஷ மாதிரி ஓடி வந்து காப்பாத்த நினைச்சாயா? ஆனா என்ன? என் பொண்ணு செத்து போயிட்டல்ல, அவளை நீ தானே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனே.
எவ்வளவு பணம் வேணும்டா, எவ்வளவு வேணும்? அதை கேப்பியா? அதை விட்டு விட்டு பிசாஸ் ஆயிட்டா, அதை ஆயிட்டா, இதை ஆயிட்டான்னு ஏன்டா தப்பு தப்பா பேசு? நான் ஏன் தப்பு தப்பா பேசுனேன்? இங்க கொஞ்சம் உட்காந்து பாரு, உன் பொண்ணு என்ன பண்றான்னு தெரியும். பொண்ணு பத்தி பொல்லாப்பு பேசாத. உண்மை ஏன் சொன்னேன்? உன் பொண்ணு இதை ஓடிச்சிட்டு இருக்கா, அவளை போய் கூட்டு போய். சித்தார்த், அம்மாடா ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறாங்க. அம்மா, யோ பாயா, எங்க அம்மாட்ட நீயே கேளு, உன் பொண்ணு என்ன பண்ண நீயே கேளு. மா, உன்னை யாருமா பாத்ரூம் தள்ளி விட்டா? யாருமா கொள்ள பார்த்தா? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், சத்தமா சொல்லு, எல்லாரும் கேட்கணும். சொல்லுமா, அந்த பேய் தானே? அந்த பேய் தானே உன்னை கொள்ள பார்த்துச்சு? அது பேய் இல்லடா. மா, நீ சொன்னியே நம்ம வீட்டுல ஏதோ இருக்குதுன்னு. அதை நான் கண்ணால பார்த்தேன்டா. நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தப்பா அதுதான்டா என்ன காப்பாத்துச்சு. என்னது? அப்ப முந்தானது விழுந்தது? நான் பாத்ரூம்ல விழல, நம்ம கீ வீட்டு முறட அவன் பொண்டாட்டி அடிச்சப்ப ஏண்டான்னு கேட்டேன். என்ன கீழே தள்ளி விட்டுட்டான், என் தலையில அடிபட்டுருச்சு. ஆனா உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா மறுநாள் நான் நிஜமாவே பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தேன். உதவிக்கு யாரும் இல்லை. ஆனா ஏதோ வந்து என்ன தூக்கிச்சு. அப்பதான் நீ சொன்ன பேய பார்த்தேன். அது பேய் இல்லடா, தெய்வம். என்ன காப்பாத்த வந்த தெய்வம். மேடம் செல்ல கொடுங்க, டாக்டர் வந்துருவாரு. சித்தார்த், குழந்தை கையை நான் இப்படியா பார்க்கணும்? என் பிஞ்சு வரல. ஏமா,
எதை கூட இல்லைப்பா, நான் ஏதோ விஷமோ இல்லை ஒரு முளை கைத்துலயே என் உயிரை போய்கிட்டு நான் கூட வந்துடுவோம்மா. எனக்கு ஒரே ஒரு வேலை இருக்குப்பா, அதுக்கு எதாவது இருக்கேன். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனப்பா, அவனை மட்டும் அடையாளம் காட்டுப்பா, அவனை இந்த கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறம்மா. அம்மா பவானி, அம்மா பவானி, டீ குடிச்சா கிளம்புங்கய்யா, பெஞ்சு தேஞ்சிட போகுது. தேங்க்யூப்பா. உங்களுக்கு? எனக்கு பசிக்கல சார். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு வயலினிஸ்ட் சார். இந்த லைட் மியூசிக்லாம் வாசிக்கிறாங்களே? இல்லை சார், மியூசிக் டைரக்டருக்கெலாம் ராஜா சாருக்கெலாம் வாசிக்கிறேன் சார். ஓ, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிட்டேன். பரவாயில்லப்பா. இல்லை சார், உங்கள் பொண்ணை நான் அவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியாமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க சார். உங்கள் பொண்ணு பொழைச்சிருந்தா உங்கள் பொண்ணை எனக்கு கொடுத்துருங்கன்னு உங்கள் காலில் விழுந்திருப்பேன் சார். தம்பி இப்போ தெரியுது என் பொண்ணு என் உன் வீட்டில் தங்கியிருக்கான்னு. எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டிருப்பேன். எனக்கு பிடிச்ச மாப்பிள்ள பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. தம்பி இனிமே ஏன் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்க மாட்டான் சார். இன்னைக்கு சாயங்காலமே என் பொண்ணை எரிச்சிடுறேன் சார். வேணா சார், இவ்வளோ நான் எப்படியாவது உங்கள் மகளை வீட்டு விட்டு வெளியேன் கஷ்டப்பட்டேன், முடியல. இப்போ நீ எரிச்சா போயிடுவா சார். ஆனால் எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் மனசும் ஆறாது. எனக்கு ஒரு மூணு நாள் கொடுங்க சார். உங்கள் மகளை கொண்டவனை கண்டுபிடிச்சி உங்கள் காலில் போடுறேன் சார். நான் சொல்கிறது கேளுங்க சார், நம்ம ரெண்டு பேரும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் சார். இல்லைப்பா, அப்புறம் பவானி அடக்கம் பண்ணலாம். ப்ளீஸ் மூணு நாள் போடுங்க சார். சார் அந்த கத்தியை கொடுங்களேன். தம்பி நான் சொல்றதை கேளுங்க சார், கொடுங்க ப்ளீஸ். அந்த கத்தி என்கிட்ட கொடுத்துருங்க சார். என்னையா சார், எஃப்ஐஆர் போடாம பாத்துக்கோங்க சார். இவன் பண்ணதுக்கு உனக்கு சேர்த்து எஃப்ஐஆர் பண்ணும். வாயப்பா உட்காரியா. இதுல யார் யோகேஸ்வரா? நான் சார். பவானி சார் மாமாவா? ஆமா சார். இந்த கேஸ் உனக்கு என்ன சம்பந்தம்? இறந்து போன பவானி உனக்கு சொன்ன சார். அந்த பொண்ணோட அப்பா சாப்பிடாம இருக்காரு சார். அந்தால என்ன லூசா? ஒன்னே இறந்து போச்சு, கஷ்டம் தான். அதுக்கு என்ன எவன் அடிச்சா? கண்டுபிடிச்சிங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு தாட்டு போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கற வயசான ஆலோசன் பாக்குறேன். இல்ல சரி, அந்த ஆள் உனக்கு என்ன உறவு முறை? மாமா முறை சார். சார் அந்த கார் யாரோட்டா தெரிஞ்சா? தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? தண்டனை கொடுத்து கொடுத்து அப்ப நாங்க எதுக்கு நாக்கு வலிக்கிறக்கா? கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மனசாரும் சார். டெய்லி 10 ஆக்சிடென்ட் நடக்குது, இடிச்சுட்டு போயிட்டா இருப்பானுங்க. நம்மளா ஏன் உஷாரா இருக்கணும்? அந்த பொண்ணை அடிச்சவன கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஒரு திருட்டு கம்யூனிட்டி, காரை திருட்டு வேமா போயிருக்கான், பொண்ணு குறுக்க வந்துருச்சு இடிச்சுட்டு போயிட்டான். பயத்துல ரோட்லயே காரை விட்டு அப்சாண்ட் ஆயிட்டான். எங்க காரை விட்டான் சார்? பைல தியேட்டர் பின்னால. யார் சார் கார் ஓனர்? ஐபுல்லா ரோட்ல ஒரு மெக்கானிக் கிட்ட கார் சேல்ஸுக்கு வந்திருக்கு, வெளில நிப்பாட்டு போயிருக்கான். நைட்டு இவன் உருவிட்டான், திருட்டு போன பொருள் திரும்ப வந்துருச்சு, கேஸ் க்ளோஸ். ஏகிட்ட பித்தல பத்திரே, நீ எங்கடா காயில? சத்தியமா தெரியாதுண்ணா. எந்த காலகட்டத்துல போட்ட? உங்க அம்மா அறியும் நான் திருடலண்ணா. ஓடி போயிடு, காயலோட திரும்ப வேலைன்னு வர வேண்டியது. வேலை கொடுத்தா நமக்கே ஆப்பு வைக்க வேண்டியது. இனி பேர் இந்த பக்கம் வா நீ மாவன. Thank you.
என்ன சார் செகண்ட் ஹேண்ட் கார் ஏதாவது கிடைக்குமான்னு? செகண்ட் ஹேண்டா? அவன் புது கார் போறா, நீங்க என்ன செகண்ட் ஹேண்ட்றீங்க? பட்ஜெட் இல்லப்பா. என்ன கார் வேணும்? அக்கார்ட் மாதிரி ஏதாவது? அக்கார்ட்லாம் இல்ல, ஐகான் இருக்கு, 98 மாடல், சிங்கிள் ஓனர். என்ன ரேட்டு? 3 ரூபா. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நியர் ரேட் சொல்லு. ஒரு 2 ரூபாக்குள்ள. 2 ரூபாக்குள்ளயா? அதோ மாருதி ஆம்னி இருக்கு பாக்குறீங்களா? அது எவ்வளவு? நீ சொன்ன பட்ஜெட் தான், 2 ரூபா. செகண்ட் ஹேண்ட் வாங்கி 2 ரூபாய் சார். வண்டி பக்கா கண்டிஷன் சார, கிலோமீட்டரும் கம்மியா தான் ஓடி இருக்கு. இது எவ்வளவு? ஏய் முடியாத, அதெல்லாம் சேலுக்கு இல்ல. அது எதுக்கு தொடர நீ? அது என்ன ரேட்டு சொல்லலாம்? சேலுக்கு இல்லன்னு இல்ல. அப்புறம் எங்க நிக்குது? உடம்பு சரியில்லை, படுத்து தூங்குது. கிளம்பு கிளம்பு, உங்களை பார்த்தா கார் வாங்க வந்த மாதிரி தெரியல. கிளம்பு. ஹலோ. ஏய் பட. இப்ப என்ன நடந்துச்சு? டான்ஸ் நடந்துச்சு. ஏய் நீ என்ன பண்ற? இன்னும் இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன். ப்ளீஸ் கம்ட்ரோல் பாய். கனேத பாய். அந்த பச்சைக்கார் விலைக்கு வேணும்ப்பா. எங்க வேணும் கொடுக்க மாட்டார் சார். ஏன்? அது பிரச்சனைக்காரு. பிரச்சனைக்காரா? யாரோ சிடிச்சுக்கிட்டாங்களா? இல்லை, அது வேறு மேட்ரு. என்ன மேட்ரு? உங்கள் வானை சொந்தக்கார் ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு போனார். எனக்கு சாயங்காலமே போலீஸ் வந்துடுச்சு. அதில் வந்து எல்லாருமே வல்லு வல்லுன்னு விழுந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சொந்தக்காரர் பேர் என்ன? சம்பத். அவர் வீடு எங்க? ஒரு தடவை அவங்க வீட்டில் கூழ் ஊற்றுனாங்க. இந்த டப்பிங் போட உடம்பு போடுங்க. தேட்டு பேர் என்ன? பைலட்டு. அதுக்கு பின்னாடிக்கு அவசியம் போல தான் இருக்காரு. அண்ணன் உள்ள தாண்டா இருக்காரு. அண்ணனை கூப்பிடுறா. அண்ணே, அண்ணன் கூப்பிடுறாருண்ணே. நீ போய் சொன்னா கண்ணால் பார்த்தியா சார்? அதான் சார் நிஜம். டேய் என்னடா சொல்ற? எதுடா நிஜம்? படுத்துருக்க, அது என் பொஞ்சாதி சார். ஆனால் குழந்தை எங்கள் குழந்தை இல்லை. எனது என் பொஞ்சாதிக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. வெளியே வந்தவொன்னே செத்து போச்சு. தலையில் ஒன்றும் ஓடலை. எனக்கு தெரிஞ்ச தொழில் திருட்டு சார். எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ரெட்ட குழந்தை பிறந்த வார்டுக்கு போய் ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் நிஜம் சார். தயவு செஞ்சு என் குழந்தைய பிரிச்சிடாதீங்க சார். என் பொண்டாட்டி செத்து போவா சார். உன் காலில் விழுறேன் சார். நான் சத்தியமாக யாரையும் கொள்ளல சார். நான் சொல்கிறத நம். ஏ சரசு, அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்து குழந்தைய கூப்பிட்டு வந்தல? நான் எங்கே வந்தேன் எனக்கு தெரியாது. ஏய் இவர் நம்ம ஃப்ரெண்டுடி. என் சித்தி பொண்ணு சார். போகிறேண்ணா. ஏய் ஒரு நிமிஷம் நெல்டி. அன்னைக்கு நம்ம தேனாம்பேட்டில் திரும்பும்போது நீ ஏதாவது ஆக்சிடென்ட் பார்த்த? ஒரு பொண்ணா? ஆமாண்டி, பாத்தியா? ஆ, ஸ்கூட்டரில் வந்து கீழே வந்துச்சே, அது ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன பார்த்தீங்க?
ஏதாவது க்ளூ கிடைச்சதா? கிடைச்சது. நெக்ஸ்ட் என்னடா பண்ண போறோம்? ஒரு நிமிஷம் செல்லுங்க. உள்ள இருக்கு. கடை எங்க இருக்காரு? அதோ அண்ணா, இது என்ன கலர்? இது என்ன கலர் சொல்லுங்க ப்ளீஸ். ஆட்டோ ஆட்டோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இது என்ன கலர் சொல்லுண்ணா. இது என்ன கலர் சொல்லுடா? வச்சடா. அப்போ இது என்ன கலர் சொல்லுடா? தம்பி
தம்பி, உங்க பொண்ணை கொன்னவனை கண்டுபிடிச்சிட்டேன் சார். யாராவன் யாராவன் ஒரு சின்ன தப்ப கூட மன்னிக்காது இந்த உலகத்துல. கொலை செஞ்ச என்ன ஏன் சார் உங்க பொண்ணு மன்னிக்கணும்? ஐயா, எனக்கு மன சரதையா பாரு பவானி வந்து பவானி வந்து பாரு தெய்வத்தை வந்து பாரு.
கடவுளே இந்த குழந்தையை காப்பாத்து.